அருமையானவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா 2:11 இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். தாய்லாந்து நாட்டிலே அதனுடைய தலைநகரான அந்த பாங்காக்கிலே ஒரு அழகான ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. அங்கே அந்த புத்தர் ஆலயம் 1000 கிலோவுக்கு மேலான அந்த தங்கத்தை இழைத்து முலாம் பூசப்பட்ட ஒரு பெரிய கோபுரங்களை கொண்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல அநேக அந்த சிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய நடுவில் ஒரு வேதனையான ஒரு சிலை இருக்கு. என்னன்னாக்கா முகமெல்லாம் ஒட்டி போன, வயிறெல்லாம் ஒட்டி போன ஒரு புத்தருடைய சிலை இருக்கும். ஒரு அழகான வாசகம் பார்த்து எழுதியிருக்கும், பசியாயிருக்கின்ற புத்தர் என்று சொல்லி அந்த வாசகம் அதில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்துக்கு வரவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் வருவாங்க, அல்லது அயல் நாட்டிலிருந்து வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கனாக்கா எல்லா சிலைகளாலே போயிட்டு அவங்க நின்று வணங்குவாங்க. ஆனா இந்த ஒட்டி போன வயிறுடைய ஏழ்மை நிலை இருக்கின்ற இந்த புத்தத்தை வணங்க வர மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்களுடைய மனதிலே இந்த ஏழையாய் இருக்கின்ற கடவுளை, அல்லது வறுமையில் இருக்கின்ற கடவுளை அவர்கள் வணங்குவதற்கு முன் வருவதில்லை. ஆனால் பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழ்மையின் கோலம் எடுத்து, மாட்டு குட்டங்களிலே நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து, அங்கே முன்னணையிலே, அதாவது முன்னணை என்று சொன்னால் தீவன தொட்டியிலே ஆண்டவரை கிடைத்திருந்தார்கள். நாம கடவுளை தேடி போவனாங்க, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். ஆகவே இயேசு பிறந்ததினாலே இந்த உலகத்திலே சமாதானம் கிடைக்கிறது, இயேசு பிறந்ததினாலே சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பை மனமகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் என்னாலும் நமக்கு சமாதானத்தை தந்து காப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் அமைதியை வழங்குவதற்காக தாவீதின் ஊரிலே ஏழ்மையின் கோலம் எடுத்து நீர் பிறந்திருக்கிறீர். உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற நேரத்திலே நாங்களும் எளியவர்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவருடைய வாழ்வில் ஏற்றம் காண நீர் கிருபை தாரும். சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் எங்களை நிரப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.